ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, லைக் நம்ம கிளாத்ஸ் வந்து தைக்க போகிறாங்க, துணிங்க தைக்க போகிறாங்கன்னா, அதை கட் பண்ணும்போதே நிறைய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு விடும். அந்த வேஸ்ட் வந்து எப்படி பணமாக்குறது, இது ஆல்ரெடி யாரா பண்ணுறாங்களா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, எஸ் சார், இது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ திருப்பூரில் பார்த்தீங்கன்னா, வந்து வீட்டில் இருக்க நிறைய விமன்ஸ் வந்து பொதுவாக பரவலாக செய்யக்கூடிய தொழில் என்னட்டு கேட்டிங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரியில் விழக்கூடிய துணி வேஸ்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து பல்காக எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நூலாக தனியாக வந்து பிரித்து அதை வந்து கொடுப்பாங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ கையாலே பிரிக்கிறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோவுக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து பிரிப்பாங்க, பிரித்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மிஷினில் பிரிக்கிறதா இருந்தால் ஒரு கிலோவுக்கு 25-30 ரூபா அந்த கணக்கில் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு பெரிய பைபேக்காகவே இது வந்து திருப்பூரில் நடந்துட்டுருக்கு. பட் நம்ம இந்த வீடியோவில் பைபேக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறதுல, பைபேக்கை தாண்டி இதை வந்து ரெட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றினா குட்டி அப்டேட் பார்த்துடலாம். ஸ்வைப் ஆப்பை நீங்கள் ஆல்ரெடி, இதுக்கு நான் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃப்ரீயாக பில்லிங் ஆப். லைக் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுமே நம்ம வந்து பில்ஸ் ஜெனரேட் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த பில்ஸ் வந்து நம்ம நிறைய பேமெண்ட் கொடுத்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, வந்து மல்டிபிள் ஃபார்மட்ஸ், மல்டிபிள் ஆப்ஷன்ஸோட பில்லிங் ஃபார்மேட், அதாவது பில்லிங் ஆப்பே வந்து நமக்காக வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, வந்து நம்மளோட பில்ஸ் வந்து டேரெக்டாக அவங்களோட ஆப்லேருந்தே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, பில் ஃபார்மேட்லேயே நம்ம வந்து வாட்ஸ்அப் அப்படி இல்லை வந்து மெயிலில் வந்து நம்மளால சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக, ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இந்த ஆப்பை வந்து இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரிமைண்டர்ஸாக நிறைய பேமெண்ட் ரிமைண்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரிமைண்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சென்ட் ஆகிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா, வந்து பிஸ்னஸ் இன்சைட்ஸ், ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ், இது எல்லாமே நம்மளால வந்து ஆன் ரெக்கார்ட் ஆன் ட்ராக்ல வந்து வச்சுக்க முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ கான்டென்ட் உள்ளாருக்க வருவோம். ஸோ கையால் நூல் எடுக்கிறது வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, வந்து அந்த மெஷினால் வந்து நம்ம அந்த நூல்களை வந்து பிரித்து எடுக்குது. இப்போ பனியன் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க, அந்த ரோலர் மாதிரி இருக்குது, அந்த ரோலர் உள்ளே என்டர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா, மிஷின்ஸ் எல்லாமே வந்து நூல் எல்லாமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சு அங்கே குறிப்பிட்ட ஒரு பாக்ஸ் வந்து சைடில் கண்டெய்னர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அங்கே வந்து விழுந்துரும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து மொத்தமாக இண்டஸ்ட்ரிக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய பிஸ்னஸாகவே வந்து மார்க்கெட்டில் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மிஷின் கூட வந்து சும்மா வீட்டிலேயே லேடிஸ் வந்து வச்சு பண்ணுற மாதிரியான மிஷின் தான். இதிலே வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ்லாம் வேறு லெவலில் அவங்க வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி வந்து ஒரு பிஸ்னஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, துணிங்க, துணியாகவே கலெக்ட் பண்ணுறதே ஒரு தனி பிஸ்னஸாக பண்ணிட்டுருக்காங்க. லைக் இந்த மெட்டீரியல்ஸ், இந்த வேஸ்ட் துணிங்க எல்லாத்தையுமே மொத்தமாக கலெக்ட் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து மறுபடியும் ரீஃபர்பிரிஷ் பண்ணுறதுக்காக டர்க்கி, வெளிநாடுகள், சைனா இந்த மாதிரி நாடுகளுக்கும் வந்து போகுது. அப்படி வந்து அந்த வகையிலையும் வந்து ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்ராட்லலாம் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக போயிருக்காங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட வேஸ்ட் கிளாத்ஸை கொடுக்குறோன்னா, இமீடியட்டாக வந்து அதை காட்டனா, ஐ மீன் தறி நூலாக கன்வெர்ட் பண்ணி இமீடியட்டாக அதை வேற ஒரு ப்ராடக்டாகவே வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அட்வான்ஸ்டாக போயிருக்காங்க. ஸோ இதனோட பேசிக் ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து வேஸ்ட்டை நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணணும். ஸோ வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ஓவராக டம்ப் ஆகினே போகுது. அதை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணணும். ஸோ அதன் மூலியமாகவும் ஒரு ரெவன்யூ வந்து கொடுக்க முடியுன்றது தான் வந்து இதனோட பேசிக் கான்செப்டே. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட், அதாவது வந்து அந்த கிளாத்தை திருப்பி திரி மாதிரி ஆக்குறாங்க, பஞ்சு மாதிரி ஆக்குறாங்களே, அதை ஆக்கிட்ட பிறகு அதை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மேட்ரஸஸ் இருக்குது இல்லையா, தலையணை, மெத்தைகள், தலகாணி, இந்த மாதிரியான விஷயங்களில் உள்ளே டம்ப் பண்ணுறதுக்காக இதை மேஜராக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயுமே சேல் பண்ணுறாங்க. இதை யார் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குவாங்கன்ட்டு கேட்டிங்கன்னா, வந்து ஹார்ட்வேர்ஸ் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இந்த கார் கிளீனிங் பர்பஸ்க்காகவும் கார் பாலிஷிங் பர்பஸ்க்காகவும் வந்து இந்த மாதிரியான காட்டன்ஸ் தான் வந்து வாங்குவாங்க. பிகாஸ் வந்து ரேட் வாரியாகவும் வந்து கம்மியாக இருக்கும், அதே சமயம் அந்த திரியாக பிரித்து எடுக்கும்பொழுது அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, வந்து அந்த திரியாக இருக்கு இல்லையா, அதையே வந்து மாஃப்லாம் செய்யறதுக்கு, மாஃப் இண்டஸ்ட்ரி வந்து யூஸ் பண்றாங்க, தர துடைக்கிற மாஃப் இருக்கு இல்லையா, லைக் அந்த மாதிரியான விஷயங்களாவுமே கன்வெர்ட் பண்றாங்க. பட் மேக்ஸிமம் இது எங்க போகுது அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு ஒருவேளை துணியா எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா அது துணியா கன்வெர்ட் ஆகிடுது, ரீசைக்கிள்டு துணியா கன்வெர்ட் ஆகுது. நம்ம ஊர்ல, நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா, வந்து சோஃபா இண்டஸ்ட்ரீஸ், சோஃபா உள்ள வச்சு ஸ்டிச் பண்றது, பெட் உள்ள வச்சு ஸ்டிச் பண்றது, அதுக்காக யூஸ் ஆகுது. அண்ட் தேர்ட் மேஜரா நீங்க பாத்தீங்கன்னா, வந்து எம்ப்ராய்டரிக்கு பின்னாடி வந்து மெலிசா ஒரு ஷீட் மாதிரி ஒன்று வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஷீட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்காக யூட்டிலைஸ் பண்ணி. ஸோ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டம்ப் ஆகிக்கினே தான் போயிட்டு இருக்கு. சமீபமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா, வந்து பாலிஸ்டரோட யூசேஜ் வந்து மக்கள்கிட்ட அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ பாலிஸ்டருமே வந்து நம்மளால் ரீசைக்கிள் பண்ண முடியும், அண்ட் மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலிமா ரீசைக்கிள் பண்ண முடியும். அது ஒரு பெரிய பிஸ்னஸ், அது இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவில் பார்ப்போம்.
ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் நம்மளோட காட்டன் வேஸ்ட் கிடைக்கிறதுன்றது ஈஸி. அதுக்கான டீலர்ஸுமே வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. லைக் நம்ம நெட்டில் தேடினாலே வந்து காட்டன் வேஸ்ட் டீலர்ஸ் வந்து நமக்கு கிடைப்பாங்க. அவங்ககிட்ட வந்து காட்டன் வாங்கி இல்லை மெஷினரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா கூட மெஷினரிஸை வாங்கி அதை வந்து நம்ம மார்க்கெட் பண்ணுறது ஒன்று இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மில், இன்னொன்று வந்து ஆட்டோமொபைல் ஸ்டோர்ஸ் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம ஆர்டர் எடுத்து வச்சுக்கணும், அவங்கள கஸ்டமராக நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். லைக் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சோஃபா இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், நீங்கள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிலாம் பிடிக்க தேவையில்ல. நம்ம ஊரில் லோக்கலில் வந்து கையால் சோஃபா தைக்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, லைக் அவங்கக்கிட்ட கூட நீங்கள் வந்து ஆள் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கூட வந்து நீங்கள் ரெகுலராக சப்ளை பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து எம்ப்ராய்டரி ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ் யாருன்னா இருக்கிறாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, பிகாஸ் இப்போலாம் எல்லாமே ஸ்மால் ஸ்கேலில் இந்த லார்ஜ் ஸ்கேல் வரைக்கும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து லோக்கல் மார்க்கெட்டிங். அண்ட் மிஷினரி செட்டப் காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 100,000 தான் ஆகும். மிஷினரி பிளஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்த்து கரண்ட் பில்லாம் சேர்த்தே வந்து ஒரு 100,000 அப்படி தான் வந்து நமக்கு ஆகும். வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் வீட்டு லெவலில் வச்சு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு சின்னதாக ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லிமிட்ஸில் ஆகும். வேறஸ் வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 10,000,000 அதிகபட்சம் 1 crore வரைக்கும் கூட வந்து நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஃபீல்டில் வந்து ப்ராஃபிட்டுமே வந்து நிறையா இருக்கும். ஸோ நான் எப்பொழுதுமே சொல்கிறது தான், எல்லா பிஸ்னஸுமே லாஸ் ஆன பிஸ்னஸ் கிடையாது. பிஸ்னஸ்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கிறதால தான் அது எக்ஸிஸ்ட் ஆகும். எங்கே லாஸ் ஆகும்னா கரெக்டான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம பிடிக்காதால் தான் வந்து நமக்கு லாஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 40-60% வரைக்கும் நம்மளால் இதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் விருப்பம் பண்ணுறீங்கன்னா மல்டிப்ளான செல்லிங் பிளாட்ஃபார்ம்ஸை நீங்களும் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இ காமர்ஸ் போகிறீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பைபேக்கை மட்டும் நம்பாமல் இந்த மாதிரி வந்து ஷாப்ஸு, சோஃபா ஷாப்ஸு, கிளீனிங் ஷாப்ஸு, அதே மாதிரி வந்து வீட்டில் கறி துணி துடைக்கிறாங்க இல்லையா, லைக் ரீசெண்டாக ஒரு லேடி வந்து கேள்விப்பட்டிருக்கேன், கறி துணி துடைக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இதை பேக் பண்ணி அவங்களோட பிராண்ட் நேமை போட்டு அவங்க வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து கொஞ்சம் கிளாஸியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பிரித்து வச்சிடுறாங்க. அந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே பிரித்து வச்சுட்டு இண்டிவிஜுவல் கலர்ஸ், இப்போ ஒயிட்னா அதுக்குன்னு ஒரு ரேட்டு, பிளாக்னா அதுக்குன்னு ஒரு ரேட்டு, ரெட்னா அதுக்குன்னு ஒரு ரேட்டு, அந்த மாதிரி கலர்ஸ் வந்து பிரிச்சு எடுத்து கிளம்சியா ஒன்னா கொடுக்கும்போது அது பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டா இருக்காது. அதே தனித்தனி கலர்ஸ்ல வந்து ரொம்ப அழகான பேக்கேஜிங்ல கொடுக்கும்போது அது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு கிச்சனில் கிளீனிங் கிளாத் தான், அதையே வந்து நம்ம கொஞ்சம் அழகுபடுத்தி கொடுக்கும்பொழுது அதுக்கு வந்து ஒரு வேல்யூ அடிஷன் மாதிரி ஆகுது. அதே சமயம் இந்த பிஸ்னஸில் வந்து இன்னொரு டார்கெட் சொல்ல மறந்துட்டேன், பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ஷாப் இருக்குது, வீட்லேயே டாய்ஸ் செஞ்சு சேல் பண்ணுறாங்களே, லைக் அவங்க கிட்டலாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம். அவங்க கிட்டலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா ரேட்டும் வந்து உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு கிடைக்கும். ஐ மீன் உங்களோட காட்டன் வந்து அவங்க நல்ல ரேட்டுக்கு வாங்கிப்பாங்க. அதே சமயம் வந்து உங்களுக்கான சைக்கிளிக்காக உங்களுக்கு ஒரு ரெவன்யூ வந்து ஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்கும், பிகாஸ் அவங்களாம் கண்டினியூஸாக மேனுஃபேக்சரிங்கில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க சோஃபா இண்டஸ்ட்ரி, டாய்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாமே. ஸோ கரெக்டான டார்கெட்டை பண்ணுங்க, உங்களாலையும் இந்த பிஸ்னஸில் வந்து சக்சீட் பண்ண முடியும். ப்ராபர்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதனா டவுட்ஸ் இருக்குன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இன்னும் நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். அண்டில் தென் டேக் கேர், பை.